வணக்கம் நண்பர்களே, நான் வினோத்குமார் பாஸ்கர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Xiaomi 11T Pro 5G மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ. இதுதான் ஃபோனோட ரீட்டைல் யூனிட். ஃப்ரண்ட்லேயும் சரி சைட்ஸ்லேயும் சரி பிராண்ட் அண்ட் மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபோனில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே கொஞ்சம் அல்டிமேட்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் என்னென்னா ஸ்னாப் ட்ராகனோட 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 5G டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு 5 நானோமீட்டர் ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸும் சரி பவர் எஃபிஷியன்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்சோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் 1080x2400 pixels. ஆல்சோ இந்த ஃபோனோட பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட இவங்க கொடுத்துருக்கக்கூடிய 120W ரேபிட் சார்ஜர் தான். இதன் மூலமாக நீங்கள் வந்து 17 நிமிஷத்துலேயே 100% சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் இது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு டைப் சி டு 3.5mm ஆடியோ ஜாக்கான கன்வெர்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனில் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்டான சிலிக்கான் கேஸும் ஃபோனுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபோன் இருக்குது. மேலே ஷவுமி அப்படின்னு சொல்லி பிராண்டிங்கோட ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கவரை பிரிப்போம். பிரித்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா செலஸ்டியல் மேஜிக் அப்படிங்கிற வேரியன். அதுவும் இது 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜோடு வரக்கூடிய வேரியண்ட். இதுலேயே 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் மேஜிக் அப்படிங்கிறதுக்கான அந்த கிரேடியன்ட் ஃபீல் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ டோன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற இந்த கிரேடியன்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய 3 கேமராஸ், 108MP மெயின் லென்ஸ், அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா ஒயிட், அதுக்கப்புறம் ஒரு 5MP டெலிஃபோட்டோ மேக்ரோ லென்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை இப்போ உரமை வச்சுட்டு உள்ளே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 120W ரேபிட் சார்ஜர் வந்து பார்ப்போம். சார்ஜரும் ரொம்ப பல்கியாக இருக்குது. இது கூட ஒரு 6 அசன்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு USB 2 Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம மெயினான கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்திங்கன்னா 204 கிராம் வெயிட்டோட 8.8mm திக்னஸோடு இருக்குது. இவ்வளோ வெயிட்டுக்கு காரணம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய 5000mAh பேட்ரி. ஸோ இந்த 5000mAh பேட்டரியவே அந்த 120W சார்ஜரை வச்சு 17 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும்னு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனை கையில் வச்சுருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த இன்ஹான் ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் 3 மைக்ரோஃபோன்ஸ் இன்புட் டிவைசஸாக இருக்கிறதா பிராண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபோனோட சைட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபோனோட லெஃப்ட் சைட் வால்யூம் ராக்கர்ஸும் ஒரு சைட் மவுண்டடாக இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடு இருக்கக்கூடிய ஒரு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் சிம் ஸ்லாட், மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் எதுவும் கொடுக்கல. ஃபோனோட டாப் சைடில் ஒரு ஐஆர் பிளாஸ்டரும் இன்னொரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஆர் பிளாஸ்டர் மூலமாக நீங்கள் இந்த ஃபோனில் ரிமோட் ஆப் யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ ஃபோனோட டாப் சீட் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து டியூன்டு பை ஹார்மன் கார்டன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்மன் கார்டன் வீடுகளுக்கும் கார்களுக்குமான ஆடியோ சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு US கம்பெனி. அதனால் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளேக்கு மேலே டாப்பில் ஒரு 16MP செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஆல்சோ டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோனிங் கரூலா கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடும் கிளாஸ் பில்ட்டு தான். சுற்றிலையும் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமராஸ் வீடியோவில் 8K 30fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோஸ் நீங்கள் 30fps அதுக்கப்புறம் இல்லாமல் 60fps ரெண்டுலேயுமே எடுக்க முடியும். சூப்பர் ஸ்லோ மோஷன் டூயல் வீடியோ மாதிரியான நிறைய மோட்ஸும் இந்த கேமராஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ண MIUI 12.5 வெர்ஷனோட ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 12/256 வேரியண்ட்டோட விலை 44,000 ரூபாய். அடுத்தது ஒரு ரிவ்யூ ஆடியோவில் இந்த ஃபோனை பற்றி இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.